ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ எலிமினேஷன் யாரு அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அப்படின்றதை நிரூபித்த பிக்பாஸ் டீமுக்கு முதல்ல என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து முன்னாடி இருக்கா, யாரெல்லாம் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதை கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எலிமினேஷனும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ யார் அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதலிடத்தில் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ஓட்டே வந்து காட்டி கொடுக்குது. ஸோ பயங்கர ஒரு லீடிங் வந்து போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்கலாம், சரிங்களா? நேற்று வந்து விசித்ரா தான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ விசித்ராவை தாண்டி ஒரு 10,000 வாக்குகள் வந்து தினேஷ் வந்து போயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தினேஷுக்கு கண்டிப்பாக இந்த வட்டம் ஒரு ரூல்ஸ் பிரேக்லாம் வந்து அவர் அடிக்கோட்டிட்டு காட்டினார்ல, அதை வச்சு அவரை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ தினேஷ் 230,000 ஓட்டு. அடுத்து விசித்ரா 221,000 ஓட்டு. ஸோ நல்ல ஒரு பிளே விசித்ரா, பட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓட்டு இருந்துச்சு. அவங்க இந்த அர்ச்சனா பற்றி பேசுறது, தினேஷை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்துருச்சு. கேமில் நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் ஒருத்தவங்களை பர்சனலாக போய் நீங்கள் விமர்சிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு அது வந்து பிடிக்காது, அதனால் தூக்கி போட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால விசித்ராவுக்கு வந்து 221,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வந்து அவர் முந்திட்டார். அடுத்து அனன்யா இருக்காங்க. அனன்யா பொறுத்த வரைக்கும் 135,000 ஓட்டு. ஸோ அவங்களும் நிறைய விஷயங்கள் ஏற்று விக்ரமுக்காக வந்து அவங்க ஃபீல் பண்ணது எதாம் வந்து செமையாக இருந்தது. அது ஒரு டிஆர்பி ப்ளஸ் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் போய் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. விஜயவர்மா மாதிரி மிச்சர் சாப்பிட்ருக்கல. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. மணி ரொம்ப கிளவராக ஆடுறான். இப்போ கூட மாயா வந்து மண்டையை கழுவிச்சு இப்போ லைவில் அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிச்சு, ஃப்ரெண்டாக பழகணும், எனக்கும் வந்து ஆசை இருக்கும் மேலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இவனும் வந்து அப்படியே போட்டு போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் மணி இந்த ப்ரில்லியண்ட்டாக ஆடுறான் அப்படிங்கிறது தான். அதை பற்றி நான் அப்புறம் ஒரு வீடியோ அடுத்து பேசுகிறேன், ஓகேவா? ஸோ 118,000 ஓட்டு. கூல் சுரேஷ் பொறுத்த வரைக்கும் 114,000. ஸோ நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கார், 10%. ஸோ அவர் எலிமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்ன தான் வந்து சிம்பு சாங்கை போட்டாலும், அவர் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பாட்டு போட்டாலும் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஜோவிகா தான் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பூர்ணிமா இருக்காங்க, 93,940 வாக்குகள், 8% ஓட்டு இருக்குது. விக்ரமுக்கு 8% ஓட்டு, கிட்டத்தட்ட 88,000 ஓட்டு வந்துருச்சுங்க. பூர்ணிமாவுக்கு ஈக்குவலாக விக்ரம் வந்து வந்துட்டான். என்ன தான் ஸ்ட்ராட்டஜி பூர்ணிமா வந்து வெங்காயம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாலும், விக்ரம் வந்து ஒன்றை முந்தி இருக்கு வந்தான் பாரு, பக்கத்தில் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பூர்ணிமா அடுத்த வாரம் இல்லை அதுக்கடுத்த வாரம் வந்து கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ விக்ரம் சேவாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது மக்களுடைய ஓட்டின்படி. இதில் ஓட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய தவிக்கும் ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வனிதா அவர்களுடைய பெண்மணி பெண் ஜோவிகா அவர்கள், 47,000 ஓட்டு தான், கிட்டத்தட்ட 4% வாக்குகள்ங்க. மாயாவுக்கு ஈக்குவலான வாக்குகள் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய நேர்மை, மக்களுடைய தீர்ப்பு என்றைக்குமே தப்பாகாது. அது லேட்டாக ஜெயிக்கும், எப்படியா ஜெயிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். ஸோ ஜோவிகா எலிமினேட்டட் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியலான கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ தட் இஸ் வெரி 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 குட். அதுதான் கரெக்டான கேமுக்கும் ஒரு ப்ராசஸ், மக்களுடைய ஓட்டுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க, எல்லாமே பக்காவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜோவிகார் தான், குல் சுரேஷ் இல்லை. ஆனால் குல் சுரேஷ் எவிக்ஷன் காலேருந்து ஒரு ரூமர் கலவிட்டு இருந்துச்சு. இப்போ ரெட் கார்டு தூக்குறவங்க இப்போ அடுத்து ஒரு டிக்கெட் போகுது. ஸோ முதல் ஐசு போச்சு, அடுத்து பிராவோ போனாப்புல, அடுத்து அனாவலா போகிறாப்புல, அடுத்து அக்ஷயா போனாப்புல, இப்போ அடுத்து ஜோவிகா போயிருக்காப்புல. எப்படி நீங்கள் கப்பு எடுக்க முடியுமாடா, தொட்ட விட்டுருவோம் அவங்கள கப்பை, வெளியே வா 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 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஜோவிகா எலிமினேட் ஆகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். குட் பை.